ஆத்மானம் சாமி. ஆத்மானம் சாமி. என் பேர் வைரவன். ஆ சரி. நத்தத்துல இருந்து வரேன் சாமி. சரி. எங்க மதர் பக்கம் இந்த திண்டுக்கல் திண்டுக்கல். சரி. சாமி இந்த பாடத்துக்கு ஐயா கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாமிசம் கறி சாப்பிட்றது நிப்பாடிட்டேன். வர்றதுக்கு முன்னாடியே எதை பிடிக்கல அவன் நிப்பாடிட்டேன். ஆனால் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சொந்த பந்தம் இவங்கெல்லாம் வந்து இதனால் என்ன நீ பயனடைகிற அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாங்க. எனக்கு பிடிக்கல, ரெண்டாவது குருமார்கள்ட்ட போனேன், அவங்க உபதேசத்தின் மூலம் நம்மளால் இதை வேணாம் சொல்லி ஒதுக்கிட்டேன் அப்படின்றப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, தின்னா பாவம், அதை எப்படி சொல்கிறது, கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு சாமி உண்மை? அதாவது எப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களை வந்து நீங்கள் எப்படி நான் குருகிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு அவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? அது மாதிரி அவங்க செய்கிற வேலையை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி நீங்கள் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறீங்களே, அப்போ அவங்க செய்கிற வேலையை வந்து பாவ புண்ணியம்னு சொல்லி சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அந்த பாவமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறதுக்காக உங்களை திசை திருப்புறதுக்காக சொல்கிற வேலை தானே தவிர இது அது உண்மை கிடையாது. எப்படின்னா நீங்களே நான் வரகணத்தில் வந்தனா நீ வந்து என்னோட விழுகி, ஏன் நீ மட்டும் ஏன் மேட்டில் நின்றுட்டு இருக்கிற, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறவங்க தானே, வா எல்லாம் போய் விழுந்துக்கலாம்னு கூப்பிட்றது தான், எல்லாம் கூப்பிட்றது அவ்வளோதான். ஆனால் அவங்களை என்னதான் சொன்னாலும் திறந்துற மாதிரி இல்லை சாமி. யாரு எங்களுக்கு போனால் உனக்கு பிடிக்கலாம் நீ பேசாமல் சாப்பிடு, ஏதாவது சாப்பிடாம போய் எங்களுக்கு பிடிக்குது நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. ஆமாம், அவங்கள விட்டுருணும்ல, அதில் போய் இப்போ இதை சொல்கிற நம்ம அதை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தேவையானது நம்ம செய்யணும். நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம விட்டுருணுமே தவிர அது உண்மை தான். ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையில பூர்த்தி பண்ணுறது தான் நியாயமும் கூட. அதில் வந்து நம்ம போய் குறுக்கணிக்க முடியாது. அவங்க என்ன தேவையோ அவங்க தேவையோ அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம இந்த பாதையை தேடி வந்துட்டோமா, இதில் என்ன இருக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்க சார். ஆமாம் சாமி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவனை பற்றி அம்பலத்திலே நின்று அதனால் நின்று ஆடக்கூடிய தலைவன் அப்படின்றாங்க. இதில் அம்பலம் அப்படின்றது ஆகாயத்தை குறிக்குதா சாமி, இல்லை அதுக்கு வேறு எதுவும் பொருள் இருக்கா சாமி? ம், சரிதான். அம்பலம் அப்படின்னாலே அது என்ன பொருள் அதை பற்றி வேணாமா? என்னோட கணிப்புன்னா ஆகாயம் நினைச்சா, ஆனால் அதுக்கு வேற எதுவும் பொருள் இருக்கா, இல்லை அதுதானா சாமி? இல்லை, அது அம்பலம்னாலே என்ன சாமி, அங்கே ஒன்று இல்லை. அதாவது இப்போ அம்பலம்னால இப்போ இதுனானது, அதாவது வெளிப்படையானது. அங்கே வந்து என்னப்பா இந்த ஒன்று ஒரு விஷயத்தை பேசுகிறான், அந்த விஷயத்தை பேசுகிறவங்க வந்து எப்போ அங்கிட்டு போய் ஒரு ஓரமாக தனியாக பேசலாம்னு இருந்தால் நீ என்ன இப்படி பத்து பேத்துக்கு முன்னாடி கேட்குற, அப்போ பத்து பேத்துக்கு இது தெரிஞ்சிட மாட்டேருக்குதா அப்படிங்கிறோம் இல்லையா, அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அது மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து அம்பலம் அப்படின்னாலே அவன் எல்லாத்தையுமே அம்பலத்தாடுவன்னா அவன் வந்து வெட்ட வெளியானவன், வெட்ட வெளியில் எல்லாத்துக்கும் தெரியும். எதுக்கும் வந்து யாருக்கும் மறைமுகம் இல்லாத ஒரு செயல்பாட்டுக்கு தான் அப்படி சொல்கிறோம். அதுக்கு தான் வந்து அம்பலம். அம்பலம் அம்பலம் அம்பலம். சரிங்க சாமி. மறைமுகம் இல்லாதது. மறைமுகம் இல்லாதது. இல்லாதது. சரிங்க சாமி. சாமி, நம்ம புத்தக படிப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிறோம். இதை தாண்டி இந்த திருச்சிற்றம்பல கல்வி அப்படின்றாங்க, அப்படின்னா என்ன சாமி புத்தகம்? புத்தக படிப்பு நிறைய, ஒன்றாவதுல இருந்து பன்னெண்டாவது காலேஜ் டிகிரி என்னென்னமோ முடிக்கிறோம், இது புத்தக படிப்பு. இதை தாண்டி திருச்சிற்றம்பல கல்வி அப்படின்றாங்க, அப்படின்னா என்ன சாமி? அப்படின்னாலே என்னன்னு தெரியல. அது திருச்சிற்றம்பல கல்வினா அது ஒரு உங்களுக்கு வந்து பக்தி சார்ந்த ஒரு இது உபநிதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உபநிதத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி அது. சரிங்களா? ஆனால் நீங்கள் கேட்குறது எப்படின்னா புஸ்தத்தில், அதாவது அறிவுன்னு கேட்டிங்கன்னா சரியா இருக்காது. ஆமாம் சாமி. சரியா? அறிவா ஞானமானு கேட்டால் கூட அது வந்து சரியா வரும். அது ஒரு திருச்சிற்றம்பலம் இருந்தது ஏதாவது ஒன்றை மட்டும்தான் குறிக்கும். சரிங்களா? இப்போ அதுக்கு படிக்கிறதுக்கு இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் அப்புறம் அதுதான் சொல்லுங்க சாமி. அதாவது புத்தக படிப்புன்னு ஒன்று இருக்கு, இதை படிச்சிட்டோம். ஆமாம், அது நூல் அறிவு. நூல் அறிவு. நூல் அறிவு. திருச்சிற்றம்பல கல்வி அப்படின்னா என்னன்னே தெரியல. திருச்சிற்றம்பல கல்வின்னு ஒன்று இல்லை சாமி. கல்வின்னா எல்லாம் மொத்தத்துக்கு அதுதானே, படிக்க தெரிஞ்சா கல்வி, அதுதான் நூல் அறிவு. அதே முதலே சொல்லிட்டீங்களாச்சு, படிக்க தெரிஞ்சிருந்தா திருச்சிற்றம்பலத்தை தான் படிக்கணும்னு இல்லை, எதை வேணாலும் படிக்கலாமே, அதை மட்டும்தான் படிக்கணும்னு இல்லையே. படிக்க தெரிஞ்சால் எதை வேணாலும் படிக்கலாம் இல்லையா? சரிங்க சாமி. திருச்சிற்றம்பல கல்விங்கிறது வந்து அது தனியாக கிடையாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பல கல்வினா சைவத்துக்கு மட்டும்தான் திருச்சிற்றம்பலம், வைணவ ஏற்றுக்குவாதே அது. அப்போ அது வைணவ கல்வி, இது திருச்சிற்றம்பல கல்வி, இது குரான் கல்வி, இது பைபிள் கல்வி, அப்படியெல்லாம் வந்துடும். சரிங்களா? இப்போது
திருச்சிற்றம்பலங்கிறது வந்து சைவம் சம்மந்தப்பட்டது. சரிங்க சாமி. அது சைவனை வழிபடுறவங்க திருச்சிற்றம்பல கல்வியை படிப்பாங்க. சரிங்க சாமி. இல்லைங்களா, வைணவ பெருமாளை பற்றிங்கிறவங்க வைணவம், வைணவ கல்வி. அப்போ குரான் இருக்குது, குரான் கல்வி அப்படி தானே போகுது, அப்படி வந்து அது வந்து சரியாக வராது. ஆக திருச்சிற்றம்பல கல்வின்றது அது ஒரு தனி, அதாவது அது ஒரு படிப்பு. ஆ, அது ஒரு படிப்பு இல்லை, பொதுவாக வந்து எல்லாத்தையும் படிக்கிறோம். எல்லாத்தையும். ஆமாம், அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு மத ரீதியாக கூட சொல்லலை அதை. ம், சரிங்களா. அது அவங்க வழிமுறை. இப்போ சைவம்னா சைவம், வைணவம்னா வைணவம், புத்தம் புத்த கல்வி இது இல்லைங்களா. சரிதானே. சரிதானே. அப்போ அது மாதிரி அந்த பிரிவுக்கு தான் அது. எதை நம்ம வழிபட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டோமா, சைவத்தை தேர்ந்தெடுத்தோமா, அது சைவ கல்வி, வைணவ கல்வி. அது சைவ கல்வி தான் இந்த திருச்சி சம்பளம் வருது. சரிங்க சார். ம், அவ்வளோதான் சார்.